ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நவம்பர் மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். இது கார்த்திகை மாதம் இல்லையா? ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் சில கோவில்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் இன்றைக்கி ஒரு கோவில் பற்றி நான் சொல்ல போகிறேன். இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஊரினுடைய பெயர் வந்து திருமலை, பேரு திருமலை, ஆனால் இருப்பதோ சிவன் ஆலயம். இந்த சிவபெருமான் என்ன விசேஷம், யார் இங்கே சென்று வணங்கினால் அவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும், ரொம்ப ஒரு அழகான திருத்தலம், எல்லாருமே ஒரு முறை போய் பார்க்கணும். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னங்கிறத நம்ம ராசி பலன் பார்த்துட்டு இதுக்கான விவரங்களை நான் சொல்கிறேன். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை நல்ல ஒரு மனசிற்கு இனிமையான ஒரு நாளாக இருக்கும். இருந்தாலும் குழந்தைகளால் கொஞ்சம் அவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நமக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார் கன்னி ராசியில், அதனால் கொஞ்சம் மனசில் சஞ்சலங்கள் இருக்கும். இந்த 7 கதிபதியான சுக்கரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு ரொமான்டிக் வீக்கெண்டாக கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த சாட்டர்டே. அதனால் மேஷராசி நேர்களுக்கு இந்த நாளை வெல் பிளான்டேயாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், எங்கே போகணும், எந்த ஆலயத்திற்கு செல்லணுங்கிறத காலை நேரத்திலே ஒரு பிளானை போட்டிங்கன்னா இந்த ஷெட்யூல் பிரகாரம் இன்றைக்கி நம்ம பக்காவாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சிவன் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் பண்ணுங்கள். நந்தி தேவருக்கு இன்றைக்கி முக்கியமாக விளக்கேற்றலாம். அதுவும் கார்த்திகை மாதத்தில் இந்த சனிக்கிழமையில் நம்ம சிவபெருமானை வணங்கலாம் அல்லது மகாவிஷ்ணுவை வணங்கலாம். குறிப்பாக கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சாஸ்தாக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா? அதனால் ஒரு ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று இன்றைக்கி சனிக்கிழமை தீபம் ஏற்றினால் 10ஆம் இடத்திற்கான சனி பகவானுக்கு ஒரு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது. ரிஷபராசி நேர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். இன்றைக்கி வந்து நமக்கு சந்திரன் வந்து கன்னிராசியில் அமைந்திருக்கிறது ஒரு விதத்தில் ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு பண லாபம், தன லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மனதிற்கு நல்ல சந்தோஷங்களும் இருக்கும். இந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபராசி நேர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கொடுப்பார். இந்த நாளில் இன்றைக்கி சனிக்கிழமை இந்த சிவன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுவது, பைரவருக்கு வந்து இன்றைக்கி வணங்கிறது, வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது, இது எல்லாமே நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். காலை நேரத்தில் சனி ஹோரையில் இன்றைய நாள், அது குளிகன் காலமும் கூட, அந்த நேரத்தில் நம்ம காக்கைக்கு அன்னமிடுவது அல்லது மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அன்னதானமோ வஸ்திரதானமோ உலோகங்கள் தானம் செய்வதோ ரிஷபராசி நேர்களுக்கு அவர்களினுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும். மிதுனராசி நேர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே மிதுனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் தன லாபத்தை கொடுப்பார். செவ்வாய் புதன் பரிவர்த்தன யோகமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமைகிறது. புதிய நண்பர்களினுடைய அறிமுகம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த நட்புகள் மனதிற்கு பிடித்து அது காதலாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பகை, சகோதர சகோதரிகளின் உறவுகளில் இருக்கக்கூடிய கசப்புகள் விலகி குடும்ப ஒற்றுமை ஓங்கும். இன்றைய தினத்தில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து துளசி செடியை தானமாக கொடுத்தாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சிறப்பான பரிகாரமாக அமைகிறது. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் இன்றைய தினத்தில் நிறைவேறும். காதல் வாழ்க்கையும் திருப்திகரமாக அமைகிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நமக்கு மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகளிலிருந்து கிரகங்கள் காப்பாற்றும். முருகப்பெருமானை வணங்கி முருகப்பெருமானுக்கு இன்று அபிஷேகங்களும் மற்றும் அர்ச்சனைகளும் செய்ய குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு நல்ல பலன்களும் மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் அது நல்ல பரிகாரமும் நல்ல தீர்வும் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கலாம். ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதும் இந்த ஸ்திர நாளில் செய்ய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான பலன்களை கிடைக்கும்.
சிம்மராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றி உண்டு. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மையை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் செய்யக்கூடிய யோகங்களும் உண்டு. ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரித்து இன்றைய நாளில் ஆன்மீக பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். விநாயக பெருமானை வழிபாடு செய்து இன்றைய தினத்தில் குலதெய்வத்தையும் வணங்க சிம்மராசி நேயர்களுக்கு இடையில் ஏற்பட்டக்கூடிய தடைகள் மற்றும் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு. கன்னிராசி நேயர்கள், இன்றைய தினத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஒரு சிலருக்கு நீண்ட தூரத்திலிருந்து உறவினர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வங்கிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது போன்ற விஷயங்களில் காலை நேரத்தில் சற்று மன கிளேசங்கள் ஏற்படும். கன்னிராசி நேயர்களுக்கு குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் சந்திர பகவான் ராசியிலேயும் ஏழாம் இடத்தில் குரு பகவானும் எட்டாம் இடத்தில் ராகுவும் அமைந்திருக்கிறது. இன்று பகல் நேரத்திற்கு பிறகு உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மாலை நேரத்தில் இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வணங்கி ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றலாம். கார்த்திகை மாதம் சனிக்கிழமையாக இருப்பதனால் ஆஞ்சநேயருக்கு புதிய அகல் தீபங்கள், 9 தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும். துலாம் ராசி நேயர்கள், இன்று கேது பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே அமைகிறது. பல நாளாக கடன் பிரச்சனையில் இருந்து வரும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக புதிய செய்திகளும் புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய பண வரவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று நல்ல தீர்வை காணலாம். நரசிம்ம பெருமானை வணங்கி இன்றைய தினத்தில் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றுவதும் மற்றும் இல்லங்களில் உங்களுடைய பூஜை அறையில் இன்றைய தினத்தில் நரசிம்ம பெருமானுக்கு பானகம் நிவேதனம் செய்வதும் துலாம் ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து சந்தோஷங்களும் ஆரோக்கியங்களும் மேம்படும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளும் குறையலாம். இன்றைய தினம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் அமைந்திருப்பதும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் அமைந்திருப்பதும் ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். இதற்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படும். இன்றைய தினத்தில் உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். நண்பர்களுடன் வெளியில் செல்வது மற்றும் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதியினால் அவதிப்படலாம். இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சுமூகமான நாளாக இருக்கும். பண வரவு எதிர்பார்த்தோருக்கு இன்று தன லாபங்கள் உண்டு மற்றும் காதல் வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். நீண்ட நாளாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் வேலையில் மாற்றங்கள் எதிர்பார்த்தோருக்கும் இன்று அதற்கான முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டு. விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யலாம் மற்றும் அரச மரத்திற்கடியில் இருக்கக்கூடிய விநாயகர் நாக பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய இடங்களில் தீபமேற்றி வழிபட்டால் இந்த கேதுவினாலும் ராகுவினாலும் ஏற்படக்கூடிய தோஷம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு விலகும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இரண்டாம் இடத்தில் சனி மற்றும் ஏழாம் இடத்தில் செவ்வாய். கணவன் மனைவி உறவில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள், நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், இவை உங்களுக்கு மனசங்கடத்தை கொடுக்கலாம். இன்றைய தினத்தில் ஆலய தரிசனம் மிகவும் சிறந்தது. மனதிற்கு பிடித்த ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடுகளில் உங்களுடைய மனதை ஈடுபடுத்தி கொண்டால் தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து வெளிவரலாம். சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்வது மற்றும் அம்பிகைக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்வது, காலை நேரத்தில் காகத்திற்கு அன்னமிடுவது இன்று சனி தோஷம் விலகும். வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைய தினத்தில் உங்களுடைய வார்த்தைகளால் பிரச்சனைகள் வரலாம். நண்பர்களிடத்தில் வெளியில் செல்வதும் மற்றும் உறவினர்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஆஞ்சநேயரை வணங்குவதும் இந்த நாள் உங்களுக்கு கிரக தோஷங்கள் விலகும். மகர ராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மனதில் சற்று குழப்பத்தை கொடுக்கலாம். உடல் அளவில் சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கலாம். இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சற்று உங்களுக்கு மனதில் குழப்பமும் உடலில் சோர்வும் ஏற்படும்.
காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்குள் இந்த சனி ஹோரையில் குளிகன் காலத்தில் காக்கைக்கு அன்னமிடுவதோ அல்லது இரும்பு உலோகம் தானமாக கொடுப்பதோ மகர ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்களும் இன்று கைக்கு வந்து சேரும். இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது. எதிர்பாராத தன லாபங்கள் உங்களுக்கு இன்று சந்தோஷத்தை கொடுக்கும். விநாயகரை வழிபாடு செய்தால் மேலும் நல்ல பலன்கள் உண்டு. கும்பராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக விளங்குகிறது. சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் கொடுப்பதோ அல்லது பசுமாடுகளுக்கு இன்றைய தினத்தில் உணவுகள் பரிமாறுவதோ சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து சண்டைகள் இன்று பேசி தீர்க்கப்படும். வங்கி மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அரசாங்கத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வழக்குகள், உங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக இருக்கக்கூடிய குழப்பங்கள், இது அனைத்தும் இன்றைய தினத்தில் ஒரு முடிவிற்கு வந்து உங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் இதன் மூலமாக கிடைக்கும். விநாயகர் பெருமானை இன்று வழிபாடு செய்யலாம். மேலும் விஷ்ணு ஆலயத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். ராகுவினால் ஏற்படக்கூடிய குடும்ப குழப்பத்திற்கு இன்று சக்கரத்தாழ்வாருக்கும் நரசிம்மருக்கும் துளசி அர்ச்சனை செய்வது மனதிற்கு நிம்மதியும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மையும் பார்க்கலாம். மீனராசி நேர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். ராசியில் குரு பகவானும் 7ஆம் இடத்தில் சந்திரனும் இருப்பது குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பது குடும்பத்தில் அவ்வப்போது சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து போகும். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகள் மீண்டும் வருவதற்கும் இன்று வாய்ப்புகள் உண்டு. குடும்ப ஒற்றுமை மற்றும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிகழும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் இன்றைய நாளில். மீனராசி நேர்கள், இன்று சனிக்கிழமையாக இருப்பதனால் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். கார்த்திகை மாதம் என்பதனால் அகல் தீபங்கள் ஆலயங்களுக்கு தானமாக கொடுப்பதோ அல்லது 5 ஆலயங்களில் புதிய தீபங்களை ஏற்றி வழிபாடுகள் செய்வதோ இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். இன்றைய ஆலயம் மிகவும் ஒரு அழகான ஒரு ஆலயம். ஊர் வந்து திருமலை, சிவகங்கை மாவட்டம். இந்த ஆலயம் வந்து மலை மேலே இருக்குது. கோவில், இந்த சிவபெருமானினுடைய கோவில் மலை கொழுந்தீஸ்வரர். இவரினுடைய பெயர் அம்பாளினுடைய திருநாமம் வந்து பாகம் பிரியாள். இங்கே வந்து இந்த ஆலயத்தில் இந்த சிலை வடிவமைப்பே அவ்வளோ அழகாக இருக்கும். சிவனும் பார்வதியும் திருமலை கோலத்தில் நம்ம பார்க்கலாம். அதுவும் அந்த பாகம் பிரியாள் வந்து அந்த தலையை குனிஞ்சுண்டு அவள் இடது காலை வந்து குத்த வச்சு உட்கார்ந்துருக்கிறது ஒரு மணப்பெண்ணை போன்றே அமைப்பு இருக்கும். இந்த அழகை பார்ப்பதற்காகவாது இந்த ஆலயத்திற்கு வந்து கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தை பற்றி சொன்னவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆலயமும் சோழர் காலத்து ஆலயம். இது வந்து எப்படி, அதாவது பாண்டிய மன்னர்கள் கட்டி பாண்டிய மன்னர்களிடமிருந்து சோழர்கள் அதை கைப்பற்றி பிறகு திரும்ப பாண்டிய மன்னர்கள் சோழர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு இந்த ஆலயத்தை பராமரிப்பதாக புராண வரலாறு வந்து சொல்லுது. இது கார்த்திகை மாதத்தில் இந்த ஆலயத்தில் என்ன சிறப்புன்னா, கார்த்திகை பௌர்ணமி இங்கே கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம வந்து எப்பொழுதுமே திருவண்ணாமலை தான் கிரிவலத்திற்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் திருமலை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் கார்த்திகை மாதம் கிரிவலம் வந்து ரொம்பவுமே விசேஷம். ஒவ்வொரு பௌர்ணமியுமே இங்கே கிரிவலம் விசேஷம். இங்கே வந்து இந்த சிவபெருமானையும் இந்த அம்பாளையும் பார்க்கறதே வந்து ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு வடிவமைப்பில் இருக்குது. கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய சிவனையும் பார்வதியும் கணவன் மனைவி ஒரு ஒற்றுமைக்கும் அந்த ஏக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு இப்படி ஒரு மனைவி வாய்க்கலையே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அங்கே சென்று அந்த பிரார்த்தனைகளை செய்தால் நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பதில் ரொம்ப ரொம்ப நம்ம உறுதியாகவே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆலயம் தான் இங்கே. அது மட்டும் அல்ல, இந்த மலை மேல் இருக்கக்கூடிய இந்த மூர்த்தி வந்து வியாதிகளை குணப்படுத்துவதற்கு ரொம்ப விசேஷமானவர்.
பக்கவாதம், முக்கியமாக நம்ம சொல்லணும்னா பக்கவாதம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலயத்தில் சென்று பிரார்த்தனை செய்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் இங்கே வந்து இந்த உடல் வலி, அதுக்கப்புறம் தீராத நோய், இந்த மாதிரி வயிற்று வலி, இந்த மாதிரி தீராத நோய்கள்லாம் இருந்தால் இந்த ஆலயத்திற்கு சென்று நம்ம இறைவனுக்கு அபிஷேகம் செய்து இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம், இந்த குளத்தில் வந்து குளிக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அருந்துவது, இதெல்லாம் வந்து இங்கே சிறப்பு. ஆண்டவனுக்கு இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் செய்து புதிய வஸ்திரம் சாற்றி நம்ம வந்து அன்னதானம் செய்கிறது இந்த ஆலயத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இங்கே அடுத்த சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா பித்ரு காரியங்கள் செய்வது. ஸோ சிவகங்கை அடுத்த தடவை நீங்கள் போகும்பொழுது மறக்காமல் திருமலை அப்படிங்கிற இந்த ஆலயத்திற்கு சென்று இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானையும் இந்த பாகம் பிரியால், அதாவது சிவன் வந்து இந்த பௌர்ணமி தினத்தில் தன்னுடைய உடலில் பாதியை இந்த அம்பாளுக்கு கொடுத்ததுனால பாகம் பிரியாள் அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்கிறாள். ஆனால் கணவன் மனைவி மற்றும் நம்ம கணவர் நம்ம மேலே அன்பாக இல்லையே அப்படின்னு ஏக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே போனோம். அப்போது வாழ்க்கையில் இப்பிறவி எடுத்த அனைவருமே ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த சிவனையும் பார்வதியையும் வணங்கி இவர்களினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமையில் அழகான ஒரு திருத்தலத்தை பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.